பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ. கர்த்தர் நல்லவர். யோபுவின் நண்பர்களில் ஒருவனான எலிகு என்பவன் யோபுவை பார்த்து பல காரியங்களை சொல்லுகிறார். அதிலே ஒரு வார்த்தை தான், தேவன் மின்னல்களை உண்டு பண்ணி பிரகாசிக்க பண்ணுகிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அவர் அதை பிரகாசிக்க பண்ணும் விதம், அந்த மெத்தட், அவருடைய வே, அவருடைய வழி, அதை அறிவீரோ என்று கேட்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். அதே நேரத்தில் அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அதை எப்படி நடப்பிக்கிறார் என்கிற விதத்தை நாம் அறியும். நாம் அறியாத வழியிலே தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரால் நடத்தப்படும் போது ஒரு காரியம் நிச்சயம் உறுதி, என்ன? கோணல் செவ்வையாகும், இருள் வெளிச்சமாகும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு பாதையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. நம்ம எவ்வளவுதான் யோசித்தாலும் கர்த்தருடைய வழியை நம்மால் ஆராய்ந்து யூகிக்கவே முடியாது. தாவீது நினைத்து பார்த்திருப்பாரா, என்னை கர்த்தர் அரசனாக்குவார் என்று. சரி, ராஜரிக அபிஷேகம் தாவீது மேல் வைக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவனை நடத்தின விதத்தை பார்த்தீர்களா? அரண்மனையில் அவன் அதிகம் தரித்திருக்கிறவனாய் இல்லை, காடுகளிலும் குகைகளிலும் வனாந்தரங்களிலும் இருக்கிறவனாய் தான் இருந்தான். ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது அந்த ஸ்தானத்திலே அவன் நிலைநிறுத்தப்பட்டான். நிலைநிறுத்தப்பட்டது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் உறுதியான சிங்காசனத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். அவர் பிரகாசிக்க பண்ணும் விதத்தை நாம் அறியோம். ஆனால் ஒன்று நிச்சயமா தெரியும், கர்த்தர் செய்வேன் என்று சொன்னால் செய்வார். எனக்கு எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனால் செய்வார் என்று நன்றாய் தெரியும். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவார் என்கிற தரிசனத்தை கொடுத்து அந்த உயர்த்துகிற விதத்தை அறியாமலே இருந்தார்கள். யோசேப்பு நினைத்திருப்பாரா, 20 வெள்ளிக்காசு கொடுத்து என்னை கை கால்களில் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்படுகிறேன், நான் அந்த இடத்துல போய் உயர்த்தப்படுவேன், கொஞ்சமாவது நினைச்சிருப்பாரா? இல்லையே. ஆனால் கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறார் பாருங்கள். சில பாதையிலே கர்த்தர் நடத்துவது உங்களை பனிஷ் பண்ணுவதற்கல்ல, தண்டிப்பதற்கல்ல, உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவதற்கு. அவர் நல்லவர். கர்த்தரை நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை நிறைவேறும், நீங்கள் பிரகாசிப்பிக்கப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீரங்களை நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணவே இப்படி நடத்துகிறீர் என்பதை இந்த நாளிலே ஒரு விசை கூட உறுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.